ஹாய் கைஸ் நான் சண்மலேஷ் பணி இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஹவுஸ் ஆஃப் குவாரண்டைன் என்னடா அது ஹவுஸ் ஆஃப் குவாரண்டைனா அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது பணம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் எப்படின்னா நம்ம ஊர் இந்த கிளவியெல்லாம் இருக்காங்க ஏழு உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் ஊசி போடும்போது தண்ணி குறிச்சி ஒன்றா தெரியுமா அப்படியே கொலவன வண்டாயிரா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து கொரோனா வந்து வந்த பூசு அதே மாதிரி ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்போ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கதையை எடுத்துருக்கானுங்க எப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ளே அஞ்சாறு பேர் அவன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொரோனா வந்து பற்றி ஒரு படம் எடுக்கிறான் எப்போனா ஃப்ரெண்டு வந்து கொரோனா பரப்போகிறான் அடியே பக்கத்தில் வராதரா அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டி பண்ணிட்டு சிரிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க நியூஸ் பார்த்து டே இது படமா அப்போ ரைட்டு பார்த்தா குஸ்தம்ப்பா நல்லா படம் தாப்பா அப்படின்னு நம்பி உட்காந்தா எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி டேரக்டர் யார் கேஸ்டர்னு பார்த்துட்டு மீதி கதையை சொல்கிறேன் டேரக்டர் யார் அப்படின்னா நிதிஷ்குமார் பட்டேல் இது வந்து பியூர் அமெரிக்கன் நேம்ங்க இந்தியன் ஃபேமிலி யாரும் அங்கே போய் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை பியூர் அமெரிக்கன் நேம் நிதேஷ் குமார் பட்டேல் சரிங்களா ஸோ கேஸின் பார்க்கும்போது ட்ரிவ்லேத்தன் ஜோயி ஓகே கதை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம் நான் வந்து ஸோ அது இல்லை சொல்லிட்டேன்ல அது மாதிரி ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கேன் அது அதுக்கு ஒரு பெரிய நியூஸ் பார்க்கும்போது எல்லா மக்களும் கடைய உடைச்சி உள்ள இருக்கு டிவிலேருந்து கிரைண்டர்லேருந்து மிக்சியிலேருந்து வாஷிங் மிஷின்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லா இடமும் அப்படியே கேவோஸாக இப்படி கேசா போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக கொள்ளையாடி வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த சமயத்தில் கவர்மெண்ட் பண்ணுறாங்க இது லாக்டவுன் யாரும் வெளியே வரக்கூடாது நாங்கள் வேக்சின் கண்டுகிட்டு வீட்டிலே இருங்க அப்படின்றாங்க ஸோ அப்போ இருக்க எப்படி ப்ரொட்ரேட் பண்ணிருக்காருன்னு பாருங்களேன் கொரோனாவெல்லாம் சாம்பியோடு மிஞ்சிட்டாயும் டீனே காப்பாற்றுடா காப்பாற்றுறேன்னு போக போலீஸ் சொல்கிறேன் உடனே பய பயந்துட்டாங்க ஸோ இனிமே கும்பலில் அஞ்சாறு ஏழு பேர் இருக்காங்க சரிங்களா இதில் வந்து ஒருத்தனுக்கு கொரோனா அப்படின்னு தெரிய வருது ஸோ இதனால ஒருத்தனை காப்பாற்றிக்க இன்னொருத்தன் சொல்லி எந்த அளவுக்கு சண்டை போட்டு நாரிக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி போகும் அதான் சொல்கிறேன்ல இத்தனோன்னு நம்ம கொரோனா தானே நம்ம காலையில் கூட போயிட்டு வந்தோமே நம்மளாம் இரும்பு படிடா நம்மளை எல்லாம் டச் பண்ணிட்டு போயிவிடுடா இந்த படத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எதுக்கு இவ்வளோ பிகு பண்ணுறாங்க எதுக்கு இவ்வளோ பந்தாக பண்ணுறாங்க இது சின்ன மாற்றி தார்ங்கிற மாதிரி போகும் ஏன்னா இத்தனை ஒன்று கொரோனா வச்சு அவ்வளோ பெரிய கதை அப்படியே டெட்லி வைரஸெல்லாம் தாண்டி ஒரு வெறித்தனமான ஒரு படம் மாதிரி எடுத்திருப்பானுங்க ஓவர் ஆல் படம் பார்க்கும்போது வெறுமனை பில்டப்பாக இருக்கும் ஸோ சான்ஸ் கிடச்சா வெட்டியாக இருந்தால் பாருங்கள் ஸோ இதே மாதிரி நல்ல இருந்து வந்து அதுவும் ஒரு ஐயோ தடவ பாய்